Hello everyone, welcome to our channel. So, in this video, we will talk about Stenographer Grade C and Grade D 2022. That results are released. So, what is it? 9th January. So, SSC Staff Selection Commission is official website. So, Stenographer Grade C and Grade D examination is released. You have cut off mark. So, இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஆபீஷியல் வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் இருக்குற ஐ மீன் ஜனவரி 9th ரிலீஸ் ஆகிருக்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கறத கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு PDF ஓபன் ஆகுது சோ இதுல உங்களுக்கு டீடைலா எவ்வளவு கட் ஆஃப் பண்ணி அத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் எப்போ எக்ஸாம் நடந்துது அண்ட் அடுத்த ஸ்கில் டெஸ்ட்க்கு யாரெல்லாம் குவாலிஃபைட் ஆகிருக்கீங்க அண்ட் எப்போ வந்து அந்த எக்ஸாம் நடக்கும் அப்படினு சொல்லி ஒரு டீடைல் வெர்ஷன் ஆஃப் PDF வந்து கொடுத்திருக்காங்க சோ அது என்னன்னு வரிசையா பார்க்கலாம் சோ ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன்ல இருந்து Stenographer Grade C and Grade D in the exam எப்போ நடந்தது அப்படினா 11 அதாவது November 17 ல இருந்து November 18 குள்ள இந்த எக்ஸாம் வந்து நடந்துச்சு சோ அந்த எக்ஸாம்க்கான கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்காங்க சோ இது வந்து CBT based அதாவது கம்ப்யூட்டர் based எக்ஸாமினேஷனா நடந்துது 13100 வேக்கன்சியோட வந்து இத வந்து வச்சிருந்தாங்க ஐ மீன் கிரேட் C க்கு 13100 and grade D க்கு வந்து உங்களுக்கு 47000 நினைக்கிறேன் ஆமா 47247 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து வந்திருக்கு ஐ மீன் கேட்டகரிஸ் வைஸாக பிரிச்சிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஆர்ஸ் யூஆர் ஓஹெச் ஹெச்எஸ் பிஹெச் அதர் பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்டகரிஸ் வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு ஸோ இவங்க கேண்டிடேட்ஸ் அவைலபிள் அதுவுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க பிரிச்சு 13100 கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி அவைலபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரேட் டி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ அதுவுமே இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸாக வந்து உங்களுக்கு கட் ஆஃப்ஸ் பிரிச்சிருக்காங்க அண்ட் கேண்டிடேட்ஸ் அவைலபிள் லாஸ்ட்டாக டோட்டல் வந்து உங்களுக்கு 46 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியுமே சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தனியாக உங்களுக்கு நீங்கள் இங்கே தான் பாஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் பிப்ரவரி 15 to பிப்ரவரி 16 உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த டெஸ்ட் இதில் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்து இன்னொரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 15 to பிப்ரவரி 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குவாலிஃபைட் ஆனவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா ஸோ அது எப்போ பார்க்கலாம் அப்படின்னா தட் இஸ் 25 ஜான்வரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மந்த் 25 2023 8 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் யாரெல்லாம் குவாலிஃபைட் அண்ட் நான் குவாலிஃபைடு யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ அது வந்து இதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் 25 ஜான்வரி அப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து உங்களோட நம்பர்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கட் ஆஃப் மட்டும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாம் வந்து கிரேட் சி அண்ட் கிரேட் டி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அப்படி வரல அப்படின்னாலுமே வந்து ரொம்ப சேட் ஆகிடாதீங்க ஸோ அகெயின் ட்ரை பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா நல்லா எழுதிடலாம் ஓகேவா சோ தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ பை பை